கிருத்திகாவின் வங்கி கணக்கில் உள்ள 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதிக்காக பல்வேறு நபர்களிடம் 2 கோடியே 89 லட்சம் ரூபாய் பணம் வசூலித்து அதை மோசடி செய்து சொகுசு கார்கள் நகைகள் வாங்கியதாக பப்ஜி மதனின் கோட்டாக் மகிந்திரா வங்கி கணக்கும் கிருத்திகாவின் ஆக்சிஸ் வங்கி கணக்கும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து வங்கி கணக்கு முடக்கம் குறித்து முன்கூட்டி தெரிவிக்கவில்லை எனவும் குறுகிய காலத்துக்கு தான் முடக்க முடியும், நீண்ட காலத்துக்கு கணக்கை முடக்கி வைப்பது சட்டப்பூர்வ உரிமையை பாதிக்கிறது எனவும் கிருத்திகா தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இதற்கெதிராக காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கிருத்திகாவின் வங்கி கணக்கில் உள்ள 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் யாருக்கு சொந்தமானது என்பது சாட்சி விசாரணைக்கு பிறகுதான் தெரியவரும் என்பதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது.